Next வந்து question number 7. Cos 1 degree, cos 2 degree, cos 3 degree, etc. plus cos 179 degree. நாம் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ இதே இதே கம்பைன் பண்ணுங்க. இதே கம்பைன் பண்ண என்ன வரும்? Cos 1 degree then cos 179 degree. அடுத்து இதுவும் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? Cos 178 இருக்கும். இல்லையா? இதுக்கு அப்படியே இப்படி இருக்கா இருந்துச்சு. அப்ப இதே இதே கம்பைன் பண்ணிட்டேன். Cos 2 degree then plus cos 178 degree அப்படின்னு சொல்லி இது எடுத்துக்கிறோம். ஸோ இது இந்த மாதிரி பிளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் அடுத்தது என்ன இருக்கும்? Cos 3 degree then cos 177 degree அப்படின்னு இருக்குவாங்க. ஸோ தட் இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது இதுவும் கம்பைன் பண்ணிட்டு காஸ் 3 டிகிரி இதை கூட லாஸ்ட்டில் வந்து எழுதிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே இப்போ இதை நம்ம எழுதுனா காஸ் சி பிளஸ் காஸ் பி. ஸோ காஸ் சி பிளஸ் காஸ் பி ஈக்குவல் டு 2 காஸ் சி பிளஸ் பி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு காஸ் இதை ரெண்டு ஆட் பண்ணால் 179 பை 2 தென் இந்த இடத்துல 2 மறந்துங்க. எப்பவுமே இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் இது நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா ப்ராடக்டா மாறும். அதாவது கூட்டல் அல்லது கழித்தல் இது என்னவா மாறும் அப்படின்னா பெருசல் மல்டிப்ளேஸ்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ முன்னால் வந்து 2 வரும். ஸோ 2 காஸ் சி பிளஸ் த்ரீ பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் சி பை 2. அதே மாதிரி இது பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்க இதுக்கப்புறம் இந்த காம் வரும், இதை ஆட் பண்ணுவோம் தென் பிளஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஈக்குவல் டு வேணா ஒரு ஸ்டெப் வேணும் எழுதுறா 2 காஸ் 2 பிளஸ் 178 பை 2 இன்ட்டு காஸ் 2 மைனஸ் 178 பை 2 தென் பிளஸ் எக்ஸெட்ரா ஈக்குவல் டு 2 காஸ் ஆட் பண்ண என்ன வரும்? 180 பை 2 90. அடுத்தது எங்கே என்ன வரும்? 178. ஸோ 178 பை 2 இல்லையா இதை நம்ம டிவைட் பண்ண இருக்கோம். 8 டென்ஸ் பேலன்ஸ் 189 தென் இந்த இடத்துல என்ன இருக்கும் பிளஸ் இருக்கும் அப்படிதான் 2 காஸ் இதே இதே ஆட் பண்ணி இல்லை ஒரு 180 பை 2 இங்கே 90. அதே மாதிரி இதையும் போட்டுக்க காஸ் விஸ்வர் எத்தனை போடும் காஸ் 90 ஜீரோ தெரியும் வீணோ காஸ் 90 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ காஸ் 90 ஈக்குவல் டு ஜீரோன்னு எல்லாமே என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக 0 பிளஸ் 0 போட்டு ஃபைனலாக இதோட ஆன்சர் வந்து 0. ஸோ இதில் வரக்கூடிய கான்செப்ட் வந்து காஸ் த்ரீ பிளஸ் காஸ் த்ரீ இதை வந்து ஆட் பண்ணிட்டேன். சாரி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் எடுத்துட்டு செகண்ட் டேர்மும் இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் அதுக்கு அண்ட் காஸ் 90 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வச்சுட்டு இதை போட்டுருக்கேன்.